உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒன்றிய அரசு அடுத்தகட்ட தேர்தல் பத்திர விற்பனையை இன்று முதல் தொடங்குவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் ஆணையம் மற்றும் ரிசர்வ் வங்கியின் எதிர்ப்பையும் மீறி ஒன்றிய பாஜக அரசால் தேர்தல் பத்திர திட்டம் கொண்டு வரப்பட்டது அங்கீகரிக்கப்பட்ட பாரத ஸ்டேட் வங்கி கிளைகளில் குறிப்பிட்ட காலங்களில் விற்கப்படும் ஆயிரம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரையிலான மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை பொதுமக்கள் பெரு நிறுவனங்கள் வாங்கலாம் பதினைந்து நாட்கள் வரை செல்லுபடியாகும் அந்த பத்திரங்களை ஒரு சதவீத வாக்கு வங்கி கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கலாம் நன்கொடையாளர் யார் என்ற வெளிப்படைத்தன்மை இல்லாததால் இது சட்டவிரோத உதவியை எளிதாக்கும் என்றும் ஆளுங்கட்சிக்கு மட்டுமே சாதகமான திட்டம் எனவும் பல பாதகங்களை குறிப்பிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது நடப்பாண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிமன்றம் கடந்த வெள்ளியன்று தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது அதற்கு அடுத்த நாளை ஒன்றிய நிதி அமைச்சகம் வெளியிட்ட சுற்றறிக்கையில் இன்று முதல் வரும் இருபதாம் தேதி வரை தேர்தல் பத்திரங்கள் விற்கப்படும் என்ற அறிவிப்பு சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபரில் தலா பத்து நாட்கள் மற்றும் மக்களவைத் தேர்தல் நடக்கும் ஆண்டில் கூடுதலாக முப்பது நாட்கள் தேர்தல் பத்திரங்கள் விற்கலாம் என விதி இருந்தது கடந்த ஆண்டு அதில் திருத்தம் செய்த ஒன்றிய அரசு சட்டப்பேரவைத் தேர்தல் நடக்கும் காலங்களில் கூடுதலாக பதினைந்து நாட்கள் தேர்தல் பத்திரம் விற்கலாம் என உத்தரவிட்டு குஜராத் இமாச்சல் தேர்தல் சமயத்தில் அதை அமல்படுத்தியது குறிப்பிடத்தக்கது